இந்த மும்பை அணிலாம் இந்த வருட காம்பிடேட்டரே கிடையாது. 5 முறை சாம்பியன் டீமா இருந்தாலும் இப்போ மொக்கையா இருக்கு. இவங்க திரும்ப வந்து பழைய மும்பை இந்தியன்ஸை விளையாடணும்னா இன்னும் 2 வருஷம் தேவைப்படும் என பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. அதற்கேற்றாற் போலவே எம்ஐ அணியும் தொடர் தோல்விகளை கண்டது. பெரிய பெரிய ஹிட்டிங் பேட்டர்கள் இருந்தும் அனைவரும் சொதப்பிக்கொண்டே இருந்தனர். எல்லாவற்றையும் மீறி வெற்றி பெறக்கூடிய போட்டியை கூட கடைசி நேரத்தில் பறிகொடுத்தனர். பேட்டிங்கில் பார்ட்னர்ஷிப் இல்லாதது பெரிய பாதகமாக இருக்கிறது என கவாஸ்கர், ஹர்பஜன் முதலிய ஜாம்பவான்களால் குற்றஞ்சாட்டப்பட்டது. ஆனால் அனைத்து விமர்சனங்களையும் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்ட மும்பை இந்தியன்ஸ் அணி அடுத்த வருட IPL-ஆ, நாங்க இந்த IPL-லயே மீண்டு வரோம் என அடுத்தடுத்து வெற்றிகளாக பதிவு செய்து வருகிறது. இந்நிலையில் கடந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி இறுதி ஓவரில் 2 ஸ்டம்புகளை உடைத்து 13 ரன்னில் வெற்றி பெற்றிருந்தது. அதற்கு பழி தீர்க்கும் வகையில் இன்றைய போட்டியில் களமிறங்கியது மும்பை அணி. ஆனால் மீண்டும் ஒரு தரமான அடியை கொடுத்து போயிட்டு பெரிய டீமை கூட்டிட்டு வாங்க. முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணியில் விரைவாகவே பிரப்சிம்ரனை இழந்தாலும் களத்தில் இருந்த கேப்டன் ஷிகர் தவான் மற்றும் ஷாட் இருவரும் அடுத்தடுத்து பவுண்டரி சிக்சர்களாக பறக்கவிட்டு 6 ஓவரில் 50 ரன்களை எடுத்து வந்தனர். ஆனால் அடுத்த 4 ஓவர்களை கண்ட்ரோலாக வீசிய மும்பை ஸ்பின்னர்கள் 28 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து ஷிகர் தவானை வெளியேற்றி அசத்தினார். 30 ரன்னில் ஷிகர் தவானை ஸ்டம்ப் அவுட்டில் வெளியேற்றிய சாவ்லா ஷார்ட்டை 27 ரன்னில் போல்டாக்கி வெளியேற்றி மிரட்டிவிட்டார். 12 ஓவரில் 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற அதற்கு பிறகு களத்திற்கு வந்த ஜிதேஷ் சர்மா மற்றும் லிவிங்ஸ்டன் ஜோடி 6 பவுண்டரிகளாக பறக்கவிட்டு வான வேடிக்கை காட்டினர். ஆர்ச்சர் பந்தில் தொடர்ச்சியாக 3 பவுண்டரிகளை ஜிதேஷ் விரட்ட, அர்ஷத் கான் ஓவரில் லிவிங்ஸ்டன் 3 பவுண்டரிகளை விரட்டினார். இந்த முறை ஜிதேஷ் 2 சிக்சர்களை பறக்கவிட, ஓ நீ சிக்ஸர் அடிச்சிட்டியா, இப்போ என்ன பாரு என ஆர்ச்சர் ஓவரில் தொடர்ச்சியாக 3 சிக்சர்களை பறக்கவிட்டு கெத்து காட்டிய லிவிங்ஸ்டன் அந்த ஒரு ஓவரில் மட்டும் 27 ரன்களை எடுத்து வந்தார். 5 பவுண்டரிகள் 2 சிக்சர்கள் என துவம்சம் செய்த ஜிதேஷ் சர்மா 49 ரன்கள் சேர்க்க 7 பவுண்டரிகள் 4 சிக்சர்கள் என மும்பை பந்து வீச்சை மிரட்டிவிட்ட லிவிங்ஸ்டன் 82 ரன்கள் எடுத்து அசத்தினார். இந்த ஜோடி கடைசி 9 ஓவரில் மட்டும் 119 ரன்களை குவிக்க பஞ்சாப் அணியானது 20 ஓவர் முடிவில் 214 ரன்களை தொட்டது. கடந்த முறை மும்பை அணி பஞ்சாபிடம் தோல்வியடைந்த போட்டியிலும் இதே ரன்களை தான் பஞ்சாப் எடுத்திருந்தது. அதில் தோல்வியை சந்தித்திருந்தாலும் இதில் வெற்றியை பெற்றே ஆக வேண்டும் என்ற வேகத்தில் களமிறங்கியது மும்பை. ஆனால் முதல் ஓவரை ஒரு அற்புதமான ஓவராக வீசிய ரிஷி தவான் கேப்டன் ரோஹித் சர்மாவை 0 ரன்னில் வெளியேற்றி மும்பை அணிக்கு முதல் அடியே பெரிய அடியாக கொடுத்தார். என்னதான் முதல் ஓவரில் விக்கெட்டை இழந்தாலும் அடுத்த ஓவரை வீச வந்த ஹர்ஷ்தீப் சிங் ஓவரில் அடுத்தடுத்து 3 பவுண்டரிகளை விரட்டி 16 ரன்னை எடுத்து வந்தது மும்பை அணி. ஒருபுறம் கேம்ரான் கிரீன் பவுண்டரிகளாக விரட்ட, மறுமுனையில் இஷான் கிஷன் சிக்சர்களாக பறக்கவிட்டு 6 ஓவரில் 54 ரன்களை எடுத்து வந்தனர். கிரீன் 23 ரன்னில் வெளியேற இனிதான் ஆட்டமே இருக்கிறது என களத்திற்கு வந்தார் சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் தான் அதிரடிக்கு திரும்ப போகிறார் என்று பார்த்தால், இந்த முறை நீ வேடிக்கை பாரு, நான் அடிக்கிறேன் என 5 பவுண்டரிகள் 3 சிக்சர் என பறக்கவிட்டு துவம்சம் செய்த இஷான் கிஷன் 2.5 சதம் அடித்து அசத்தினார். கடந்த முறை தோல்விக்கு காரணமாக இருந்த சாம்கரன் மற்றும் ஹர்ஷ்தீப் சிங் இருவரும் பந்து வீச வந்தாலே போதும் அடி வெளுவென வெளுத்து விட்டனர் கிஷன் மற்றும் சூரியகுமார் இருவரும். சாம்கரன் ஓவரில் 2 சிக்சர் 2 பவுண்டரி என சூரியகுமார் விரட்ட ஒரே ஓவரில் 23 ரன்கள் வந்தது. மறுமுனையில் ஹர்ஷ்தீப் சிங் ஓவரில் 3 பவுண்டரிகள் 1 சிக்சர் என விரட்டி 21 ரன்களை எடுத்து வந்தார் இஷான் கிஷன். சூர்யா மற்றும் இஷான் கிஷன் இருவரும் 50 பந்தில் 101 ரன் என்ற பெரிய பார்ட்னர்ஷிப்போட அணியின் ஸ்கோர் வெற்றியின் அருகாமைக்கே வந்தது. 15 ஓவர் முடிவில் 170க்கு 2 விக்கெட் இருந்த நிலையில் 31 பந்தில் 66 எடுத்திருந்த ஸ்கையை எல்லிஸ் வெளியேற்றினார். ஆனாலும் களத்தில் இருந்த இஷான் தொடர்ந்து அதிரடியை காட்ட, என்ன பந்து போட்டாலே அடிக்கிறாங்க என வெறியில் இருந்த ஹர்ஷ்தீப் சிங் 75 ரன்னில் கிஷனை வெளியேற்றி அசத்தினார். பாடா போயிட்டான் என நிம்மதி அடைவதற்குள் 2 சிக்ஸர் ஒரு பவுண்டரி என விரட்டிய திலக் வர்மா, ஸ்டம்பையா உடைக்கிற, இன்னைக்கு உனக்கு அடிதான் என மிரட்டி விட்டார். இறுதியாக சிக்ஸர் பவுண்டரி என கலக்கிய திலக் வர்மா மற்றும் டிம் டேவிட் ஜோடி போட்டியை 18.5 ஓவரிலேயே முடித்து வைத்தனர். இறுதியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தியது. 173, 186, 213 தொடங்கி தற்போது 215 ரன்னை வெற்றிகரமாக சேஸ் செய்திருக்கும் மும்பை அணி அரையிறுதி காம்படிஷனில் நாங்களும் இருக்கிறோம் என காட்டியுள்ளது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றதை அடுத்து புள்ளி பட்டியலில் 10 புள்ளிகளுடன் 6வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது மும்பை அணி. கடந்த போட்டியில் 2 முறை ஸ்டம்பை உடைத்து கெத்து காட்டிய ஹர்ஷ்தீப் சிங்கை பழிக்கு பழி தீர்த்து கொண்ட மும்பை அணி 3.5 ஓவரில் 66 ரன்களை விரட்டிவிட்டது. கடைசி ஒரு பந்தில் இன்னொரு சிக்ஸர் சென்றிருந்தால் IPL வரலாற்றில் அதிக ரன்களை கொடுத்த வீரராக ஹர்ஷ்தீப் சிங் மாறியிருப்பார். நல்ல வேளை போட்டி முடிந்துவிட்டது.